கோவில்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம்னா கோவில். இங்கே இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஏதாவது ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நிறக்க பண்ணணும்னு சொல்லுவாள் பெரியவா. நான் நிறக்க பண்ணுறதுன்னா என்னன்னா, கொஞ்சம் பணம் இருக்கிறவா வசதி இருக்கிறவாளை கேட்டால் என்ன சொல்லுவான்னா, பிரம்மாண்டமாக பண்ணணும், அது மனசில் நிற்கிற மாதிரி பண்ணணும். இப்போது ராஜராஜ சோழன் கோவில் எடுத்தான், தஞ்சை பெரிய கோவில், என்னென்னா பிரம்மாண்டம், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை நினச்சி தான் ஸ்ரீரங்கம் கோவில். எல்லாமே ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரம்மாண்டம். கோவில் அப்படின்னா பெரிய கோவில், பெருமாள் அப்படின்னா பெரிய பெருமாள், தாயார் பெரிய பிராட்டியார், கருடன் பெரிய கருடன், பெரிய வசரம், பெரிய பெரிய மதில்கள், திருமதில்கள், பெரிய கோபுரங்கள், இது எல்லாமே பெருசு பெருசு பெருசு. ஒருத்தர் நினைச்சா எதையுமே பெருசாக பண்ணணும், அடுத்தவா வந்து அதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சது, அப்படின்னு பகவானை நினச்சி பண்ண ஆரம்பித்தது. எல்லாமே பெருசு பெருசாக இருந்துருத்தோம். நாம் இதை நிறைய பார்த்தோம். ஏன்னா பெருமாள் ஏன் பெருசாக இருக்குது, இப்போ பார்த்தோம் ஏழு நிலைகள் பார்த்தோம், எல்லாமே ஏழு உலகங்களை தாண்டி பெருமாள் இங்கே வந்து பூலோகத்தில் வந்து தன்னை தம்மையே தமக்கு நல்கி அமைந்திருக்கிறான் அப்படின்னா அதுக்கு பெரிய விஷயங்கள் இருக்குது. அங்கே எல்லாமே ஏழு, நிறைய சொல்லிட்டு போகலாம், ஏழு மதில்கள், ஏழு சுற்று, ஏழு நாச்சியார், ஏழாவது அவதாரம் ராமன், ராமனுடைய வழி வந்தது ராமாவதாரத்தில் தான் விபீஷணன் மூலியமாக வந்து எழுந்தருளினார், ஏழு முறை குதிரையில் எழுந்திருதல் பெருமாளுடைய அந்த உற்சவாதிகளெல்லாம் பார்த்தா நிச்சோத்சவம், பிரம்மோத்சவம், மாசோத்சவம், பக்ஷோத்சவம், வருஷோத்சவம், இப்படி பலவிதமான உற்சவங்கள் இருக்குது. பிரம்மோற்சவங்களே மூன்று பிரம்மோற்சவங்கள், தை பங்குனி சித்திரை அப்படின்னு மூன்று பிரம்மோற்சவங்கள், இப்படி பல விஷயங்களில் பெருசு. உற்சவர் நம்பெருமாள், தாயார் ரங்கநாச்சியார், கருடன் அமிர்த கலச கருடன், புஷ்கரணி ஒன்பது புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, சூரிய புஷ்கரணி, வில்வ தீர்த்தம், நாவல் தீர்த்தம், அரசு தீர்த்தம், இது ஒன்னொன்னுத்துக்கும் விசேஷங்கள் உண்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் விசேஷங்கள் உண்டு. விருட்சம் அப்படின்னு பார்த்தோம் புன்னை மரம், அந்த புன்னை மரத்தினுடைய விசேஷத்தை பார்த்தோம். ஆயில்ய நட்சத்திரக்காராளுக்கு இது என்ன விசேஷம்னு பார்த்தோம். இன்றைக்கி வேறு ரெண்டு மூணு விசேஷங்கள் நம்ம பார்க்க போகிறோம். விமானம் பிரணவாகிருதி விமானம், இந்த சில பேர் பிரணவாகார விமானம் அப்படின்னு சொல்லுகின்ற. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.